இன்றைக்கி நான் குணாஸ் குசைனில் வந்து மாஸ்டர் செஃப்பில் கோலி சோடா சேலஞ்சில் வின்னிங் ரெசிபி எமி டமி ஆர்த்தி செஞ்ச ஸ்மோக்கி சம்பாரம். இதில் வந்து இஞ்சி கொஞ்சமாக, பச்சை மிளகாய் 1/2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் 4 வச்சுருக்கேன், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம். அதோடு வந்து தயிர் வந்து 150 ml எடுத்திருக்கேன். மொதல் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கரக்கரன்னு அரைச்சிருங்க, ரொம்ப நைஸாலாம் அரைக்காதீங்க, கொஞ்சம் காரமாக ஆயிரும். அப்புறம் ஒரு சுத்து சுத்துனா போதும். உப்பு, பெருங்காயம், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி பாருங்கள் சுத்திட்டு. அப்புறம் தயிர் ஊற்றுருங்க, கெட்டி தயிர் 150 ml, கொஞ்சம் கூட வேணுமென்னா ஊற்றுங்க. நீங்கள் ஊற்றிட்டு நல்லா அதையும் சுத்த விட்டுருங்க. ஒரு கிளாஸில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு ஃப்ளேவருக்கு வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அது கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப வேணாம், ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும். அதில் அப்புறம் நான் கிளப் சோடா எடுத்திருக்கேன், அதுக்கு புளிப்பு பத்தலைன்னா எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி போடுங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. புளிப்பான தயிர் இருந்தால் வேணாம், எனக்கு புளிப்பு இல்லை தயிர், அதனால தான் எலுமிச்சம்பழம் நான் ஊற்றுறேன். நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ இது சோடா வந்து கோலி சோடா இல்லை என்கிட்ட, அதனால் கிளப் சோடா எடுத்திருக்கேன், அதுவும் கொஞ்சம் ஊற்றுருங்க. நல்ல காரசாரமான சம்பாரம்.